வெல்கம் டு தனா கார்னர். நாம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நமக்கு லைஃப்பில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போது அது வந்து நமக்கு பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜுங்கிற ரெண்டு கான்செப்டில் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமைகிறாங்க. ஆனால் நார்மலாக ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே பிஃபோர் மேரேஜும் சரி ஆஃப்டர் மேரேஜும் 100% அப்படிங்கலாமல் மினிமம் மெயின்டைன் பண்ணி போவாங்க ஃப்ரெண்ட்ஸுகள். ஆனால் லேடிஸ்க்கு வந்து பிஃபோர் மேரேஜுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவாங்களான்னா கஷ்டம்தான். ஸோ அப்போது அதேமாதிரி ஜென்ஸுக்குமே எல்லாருமே பிஃபோர் மேரேஜுக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஜென்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கம்மி தான். அப்போது நிறைய பேர் வந்து எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஜென்ஸாக இருக்கட்டும் ஒரு லேடிஸாக இருக்கட்டும். ஆனால் அவங்க ஏன் அந்த நம்மளோட லைஃப் பார்ட்னரை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியலை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னரை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜ் எடுத்துக்கிருவீங்க. ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் கல்யாணத்துக்கு முன்னே கல்யாணத்துக்கு அப்புறனாலும் ஒரு ஃப்ரெண்டால் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்க முடியும். அதே நேரம் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறினாங்கன்னா ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலியில் மெம்பராக இருக்கலாம், அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி யோசிக்கலாம், ஃபன் பண்ணலாம், காமெடி பண்ணலாம், இன்பம் துன்பம் மகிழ்ச்சி எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து லைஃப் பார்ட்னர் தான். ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஈகோ பார்க்காதீங்க, கம்பேரிசன் பார்க்காதீங்க. எப்போவும் எப்படி நம்ம அப்பா அம்மா வந்து என்ன தான் துரோகம் பண்ணாலும் நம்ம அப்பா அம்மான்னு யோசிக்கிறோமோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம லைஃப் பார்ட்னர் என்ன தான் பண்ணாலும், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு மன ரீதியில் சங்கடம் இருக்கும், ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது சங்கடம் வரலாம், அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கிறதால எப்போவுமே அனுசரித்து லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் மிங்கிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யாராவது லைஃப் பார்ட்னரில் வந்து மிஸ்மேட்சாக இருக்கிற மாதிரி இல்லை வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே ரொம்ப திமுறாக இருக்கிற மாதிரி அப்படிலாம் தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக வாழ்க்கைங்கிறது ஒரு லைஃப் தான், அதே மாதிரி கல்யாணம்ங்கிறதும் ஒரே ஒரு லைஃப்ங்கிறது தான். இப்போது லைஃப் பார்ட்னர் மேபி இல்லை அப்படிங்கிறதுனா வேணால் இப்போ உள்ள நவடேஸ் வந்து நம்ம யோசித்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னே எப்போவுமே 7 ஜென்மத்துக்கும் என் கூட வரணும்னு சொல்லி தான் அக்னி சாட்சியாக நம்ம வந்து லைஃப் பார்ட்னர்கிட்ட நம்ம இதாகிறோம், ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்போ வேறு யாரோ நம்ம தேடி இது பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்கள மூவ் ஆன் பண்ணுறதுக்கு லைஃப் பார்ட்னர் கூடயே ஃப்ரெண்டாகவும் மிங்கிள் பண்ணி நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ஜாலியாகவும் இருக்கும், செம்மையாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி உங்களுக்கு எதுவும் தகவல் இருந்து வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் என்னோடய ஒய்ஃப் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும், ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.